தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 16வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருடைய அருளை இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நம்மை கடவுள் அழைத்திருக்கிறார். ஆண்டவர் தரும் விருந்துக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் தரும் இந்த விருந்தில் நாம் தான் விருந்தினர். அவருடைய அன்புக்கு, இரக்கத்திற்கு, மன்னிப்பிற்கு என்றுமே குறைவு கிடையாது. அப்படிப்பட்ட அந்த ஆண்டவர் தகுதியற்ற பாவிகளாகிய நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு நன்றி என்ற உணர்வோடு இந்த தூய மறை நிகழ்வில் தகுதியான உள்ளத்தோடு நாம் பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏழுநிலன் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வந்தாழ்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன், நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே
கணிந்து உம் அடியார்களாகிய எங்களில் உம் அருள் கொடைகளை பெறுக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகியவற்றா நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்போடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் தலைவரே, நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை திருவார்த்தைகள் 1-10 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆப்ரஹாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பமிகுந்த நேரத்தில் ஆப்ரஹாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில்
கண்களை உயர்த்தி பார்த்தார். மூன்று மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்தாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக மூன்று மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று ஒரு நல்ல இளம் கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க, அவர், அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேனிற் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருகிறேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மாசற்றவராய் நடப்போரே, இன்னோர் நேரியவற்றை செய்வர், உளமாற உண்மை பேசுவர், தம் நாவினால் புறம் கூறார், தம் தோழருக்கு தீங்கிழையார், தம் அடுத்தவரை பழித்துறையார், தம் அடுத்தவரை பழித்துறையார். ஆண்டவரேவும் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? ஆண்டவரேவும் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? நெறிதவரி நடப்போரை இழிவாக கருதுவர், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்ப, தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார், தம் பணத்தை வட்டிக்கு கொடார், மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார். இவ்வாறு நடப்போ என்றும் நிலைத்திருப்ப, இவ்வாறு நடப்போ என்றும் நிலைத்திருப்ப. ஆண்டவரேவும் கூடாரத்தில் தங்கி
தகுதி உள்ளவர் யார் ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார். இரண்டாம் வாசகம். மறைந்திருந்த இறை திட்டம் இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருத்தூதர் பவுல் கொலோசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 24-28 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனைகளை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். என் மூலம் இறை வார்த்தையை முழுமையாக உங்களுக்கு வழங்கும் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார். எனவே நான் திருத்தொண்டனானேன். நான் வழங்கும் இறை வார்த்தை ஊழி ஊழியாக தலைமுறை தலைமுறையாக மறைந்திருந்த இறை திட்டத்தை பற்றியது. அத்திட்டம் இப்பொழுது இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்களினங்கிடையே அது அளவற்ற மாட்சியுடன் செயல்படுகிறது என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க கடவுள் திருவுளம் கொண்டார். உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே அத்திட்டம். மாட்சி பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை அவர் அளிக்கிறார். கிறிஸ்துவை பற்றியே நாங்கள் அறிவித்து வருகிறோம். கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சீரியனல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதனை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்று ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு ஒரு ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள், அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இதோ இன்றைய நாளிலே இன்றைய முதல் வாசகம், நற்செய்தி வாசகம் மற்றும் பதிலுரை பாடல், திருப்பாடல் எல்லாம் விருந்து உபசரிப்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தைகளாக இருக்கிறது. இந்த திருப்பலியும் கூட ஒரு விதத்தில் ஒரு விருந்து தான். அதனால்தான் இந்த திருப்பலியிலே விருந்தை உண்ண கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இந்த திருப்பலியிலே இரண்டு விதமான விருந்து உபசரிப்புகள் இருக்கிறது. ஒன்று இறைவார்த்தை விருந்து, இரண்டாவது நற்கருணை விருந்து. அதனால்தான் எல்லா ஆலயங்களிலும் இரண்டு பீடங்கள் இருக்கும். இந்த பீடம் இறைவார்த்தை பீடம். இதிலிருந்து தான் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வாழ்வாக உணவாக கொடுக்கப்படுகிறது. மற்றொரு பீடம் பலிபீடம். அதிலே ஆண்டவர் தன்னை உடைத்து பிட்டு நற்கரணையாக நாம் வாழ்வு பெறும் உணவாக கடவுள் நமக்கு கொடுக்கிறார். அப்படி என்றால் இந்த திருப்பலி ஒரு விருந்து. அந்த திருப்பலியின் விருந்துக்கு கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம் அற்புதமான இறைவசனம், தொடக்க நூல் 18வது அதிகாரம். இங்கே கடவுளுடைய தூதர்கள் வருகின்ற போது அபிரகாம் என்ன செய்கிறார்? ஓடி சென்று அவர்களை வரவேற்று அவர்களுக்கு விருந்து உபசரிக்கும் அற்புதமான நிகழ்வைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இதில் ஆழ்ந்து சிந்திக்கின்ற போது அவர் எந்த அளவுக்கு கடவுளுடைய தூதர்களை வரவேற்றார், கடவுளுடைய அந்த தூதர்களுக்கு விருந்து உபசரித்தார் என்று சொன்னால், இதிலே ஏறக்குறைய 5 முறை விரைவாக என்ற வார்த்தை வருகிறது. ஆண்டவருடைய அந்த தூதர்கள் வருகின்ற போது விரைவாக ஓடுகிறார், ஓடி சென்று விரைவாக அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து அவர்களுடைய பாதங்களை கழுவ சொல்கிறார். தன்னுடைய மனைவியிடம் விரைவாக சென்று அப்பங்களை சுடு என்று சொல்லுகிறார். விரைவாக சென்று மந்தையிலே கொழுத்த கன்றை எடுத்து சமைக்க சொல்லி விரைவாக சமைக்கும்படியாக சொல்லுகிறார். ஏன் இந்த ஃபாஸ்ட், ஏன் வேக வேகமாக ஓட வேண்டும்? தொலைவிலிருந்து வரக்கூடியவர்கள் களைப்புற்றிருப்பார்கள், சோர்வுற்றிருப்பார்கள். இந்த விருந்தினரை நான் கவனிக்க வேண்டும், இந்த விருந்தினருக்கு நான் உணவு கொடுக்க வேண்டும், இந்த விருந்தினருக்கு தேவையானவற்றை நான் செய்ய வேண்டும் என்ற ஆவல் பாசம் இந்த அபிரகாமுக்கு இருந்தது. அதனால தான் எல்லாம் ஃபாஸ்டாக விரைவாக ஓடுகிறார், விரைவாக தண்ணீர் கொடுக்கிறார், விரைவாக சென்று சாரலிடம் விரைவாக அப்பம் சுடு என்று சொல்கிறார், தன்னுடைய மந்தைக்கு விரைவாக ஓடுகிறார், ஓடி சென்று அந்த மந்தையிலே இளம் கன்றை ஒன்றை பிடித்து தன்னுடைய பணியாளர்களிடம் இதை விரைவாக சமை, ஏனென்றால் விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பாருங்களேன். 90 வயதில் விரைவாக இந்த மனிதன் ஓடுகிறார், ஓடுகிறார், ஓடுகிறார். ஏன்? விருந்தினர் மீது கொண்ட அந்த அன்பு. இன்றைக்கு நமக்கு அந்த விருந்தினரின் மீது, நம் வீட்டிற்கு வருகின்றவர்கள் மீது, இறை அடியார்கள் மீது அன்பு இருக்கிறதா? இப்படி செய்ததால் அபிரகாமுக்கு என்ன பலன் பாருங்களேன். கடவுள் 90 வயதில் குழந்தை பாக்கியம் இல்லாத அந்த அபிரகாமுக்கு ஈசாக்கு என்ற அற்புதமான ஒரு மகனை கொடுத்தார் என்று சொன்னால், அபிரகாம் அந்த இறை தூதர்களை வரவழைத்து அவர்களுக்கு அந்த விருந்தை உபசரித்த அந்த விதம்தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் கிடைத்தது. எப்படிப்பட்ட ஆசிர்வாதம் என்று சொன்னால், அவருக்கு சொல்லுகிறார்கள், இதோ நாங்கள் திரும்பி வருகின்ற போது உன்னுடைய மனைவி சாரால் கருவுற்றிருப்பாள், உன் சந்ததியை கடற்கரை மணலைப் போல, வானத்து விண்மீன்களைப் போல நான் பெருகச் செய்வேன் என்று சொல்லி, அதற்கு மாற்றாக கடவுள் தன்னுடைய அருளை, இரக்கத்தை, ஆசிரை அபிரகாமுக்கு கொடுத்தார். அதுதான் இந்த விருந்து உபசரிப்பின் ஆசிர்வாதம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கூட நாம் பார்க்கிறோம், லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 38 முதல் 42 வரையுள்ள அற்புதமான இறைவசனங்களை நாம் பார்த்தோம். நிறைய முறை இதை அருட்தந்தையர்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள். உங்கள் ஆலயங்களிலே பல்வேறு இடங்களிலே இந்த மரியரை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இன்றைக்கு நான் மாத்தாளை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். மரியாளுடைய பண்பு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தது ஒரு பக்கம் என்றாலும் கூட, இந்த மாத்தாள் கடவுளை வரவேற்றார். லூக்கா நற்செய்தி 10:38 இயேசு ஒரு ஊரை அடைந்தார், அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார் என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவரை இந்த மாத்தால் வரவேற்றார்கள். அந்த ஆண்டவருக்காக அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று பரபரப்பாக ஓடினார்கள். இஸ்ராயல் மக்களிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு பண்பு இருந்ததாம். இயேசுவின் காலத்திலும் அதற்கு முன்னும் கூட இந்த இஸ்ராயல் மக்கள் என்ன செய்வார்களாம், யூத மக்கள் என்ன செய்வார்களாம், தங்கள் வீட்டிலே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு வெளியே ஒரு பெரிய கொடியை கட்டி அந்த வீட்டின் வாசலில் வைத்து விடுவார்களாம்.
இது என்ன அடையாளம்னா, எங்கள் வீட்டில் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. எதற்காக இது? வழி பயணிகள் வருவார்கள், தொலை தூரத்திலிருந்து வருவார்கள். உணவு இல்லாதவர்கள் வருகின்ற போது அவர்கள் அந்த கொடியை பார்த்து விட்டு, இந்த வீட்டில் சாப்பாடு ரெடியாச்சு, நம்ம சாப்பிட அழைக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் வந்து அங்கே விருந்துண்டு செல்லுவார்களாம். இது அந்த யூத மரபிலே இருந்த அற்புதமான, இஸ்ராயல் மக்கள் வாழ்விலே இருந்த ஒரு அற்புதமான ஒரு பண்பு. ஒருவேளை அவர்கள் அவருடைய எதிரியாக இருக்கலாம், அல்லது அவர்களை அவர்கிட்ட சண்டை போட வந்தவனாக இருக்கலாம். அப்படிப்பட்ட தொலைதூரத்தில் இருந்து வந்தவர்களை கூட என்ன செய்வார்களாம், அழைத்து வந்து சாப்பாடு போட்டு மூணு நாளைக்கு அவங்களை அடிக்க மாட்டாங்களாம். காரணம் என்ன தெரியுங்களா? அந்த உணவு உறவின் வெளிப்பாடு. அவர்கள் கொடுத்த உணவு இந்த உடலிலே மூன்று நாட்கள் இருக்கும் என்ற நம்பிக்கை. மூணு நாள் கழித்து தான் சாத்து சாத்துன்னு சாத்துவாங்களாம். பாருங்கள், அப்படிப்பட்ட அந்த உறவின் வெளிப்பாடு, உபசரிப்பின் வெளிப்பாடு, அன்பின் வெளிப்பாடு இந்த யூத மக்களிடையே, இஸ்ராயல் மக்களிடையே இருந்தது. அதனால்தான் இன்றைக்கு மார்த்தால் ஆண்டவரை அழைக்கிறார், அழைத்து அவருக்கு விருந்து படைக்கிறார். விருந்து அவருக்கு ஆசீர்வாதமாக கிடைத்தது. என்ன ஆசீர்வாதம்? இழந்த தன் சகோதரன் லாசரை உயிரோடு அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு நாம் செய்கின்ற போது, கடவுளுடைய அடியார்களுக்கு செய்கின்ற போது, விருந்தினர்கள் என்று சொல்லி, பசியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நமது இல்லங்களுக்கு யாராவது வந்து அவர்களுக்கு நாம் உதவி செய்கின்ற போது, அந்த உதவி நிச்சயமாக ஆசீர்வாதமாகத்தான் முடியும். இது இதோ அபிரஹாமின் வாழ்வில் பார்க்கிறோம், மாத்தாளின் வாழ்வில் பார்க்கிறோம், என் லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அங்கே பரிசேயர் சீமோன் ஆண்டவரை அழைத்தார். பெருசாக சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆண்டவரை அழைத்து சரியான மரியாதையை அவர் கொடுக்கவில்லை. ஆனால் பாருங்கள், ஆண்டவரை பார்க்க வந்த ஒரு பாவியான பெண்மணி, கூணி குறுகி ஆண்டவர்கிட்ட பின்னால் நின்று ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருந்த அந்த பெண்மணி, தன் கையில் இருந்த அந்த படிகச்சிமன் வாசனை திரவையும் ஆண்டவருடைய காலிலே ஊற்றினால், அதை தன்னுடைய கண்ணீரால் அவருடைய பாதங்களை நனைத்தால், கூந்தலால் துடைத்தால், முத்தமிட்டால், ஒரு விருந்தினர் வந்தாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். ஆனால் சீமோன் கொடுக்கவில்லை, பரிசேயர் கொடுக்கவில்லை. அவர்களை கட்டி அணைத்து முத்தம் தர வேண்டும், அவர் செய்யவில்லை. அவர்களுடைய தலைக்கு எண்ணெய் கொடுக்க வேண்டும், அதையும் அவர் செய்யவில்லை. ஆனால் இந்த பாவியான பெண்மணி இவற்றையெல்லாம் செய்தார். அழைத்து சீமோனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை, மாறாக சந்தேகம் வந்துச்சு. இவர் ஒரு பெரிய ஆண்டவர் என்று சொன்னால், மெஸ்ஸியா மீட்பர் என்று சொன்னால், இறைவாக்கினர் என்று சொன்னால், தன்னை தொடுகிற அந்த பெண்மணி யார் என்று சொல்லி இவருக்கு தெரியாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எண்ணம் தான் வந்ததே தவிர அவருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை. பாருங்களேன், கூணி குறுகி வந்த பாவியான பெண்மணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனா, அழைத்த சீமோன் பரிசேயருக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விட்டது. லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொன்ன அந்த சக்கேயு, ஆண்டவரே நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஆசையோடு ஆண்டவரை அழைத்து சென்று எல்லாருக்கும் முன்னால் விருந்து கொடுத்து தன்னையும் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் அழகாக சொன்னார், இன்றே இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, இவரும் ஆபிராமின் மகன்தானே என்று சொல்லி அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். விவிலியத்தின் பல பகுதிகளிலே இதை நாம் பார்க்கிறோம். 1 அரசர்கள் 17வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அந்த பஞ்சத்தினால் வாடிய அந்த கைம்பெண் எலியா இறைவாக்கினர் அங்கே செல்லுகிறார். அங்கே சென்ற உடனேயே பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. எனவே எலியா எனக்கு கொஞ்சம் அப்பம் சுட்டு கொடு என்று கேட்ட மாத்திரத்திலேயே அந்த பெண்மணி அவரை கவனிக்கிறார், தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொள்கின்றார். உணவு பரிமாறினால் அந்த பஞ்சகாலம் முடிகின்ற வரையில் அந்த கைம்பெண்ணும் சாரிபாத்தில் வாழ்ந்த அவருடைய உறவினர்களும் குடும்பத்தாரும் நிறைவான ஆசீர்வாதத்தை, குறைவுபடாத உணவை பெற்றுக்கொண்டார்கள். இதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம். இன்று நாம் கடவுளுக்காக எதை செய்கின்றோம்? ஆண்டவர் தன்னையே இந்த நற்கரணியில் உடைத்து பிட்டு நமக்கு கொடுத்து, மகனே மகளே வா என்று சொல்லி ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கிறாரே, நம்மை தேடி வருகின்ற அந்த கடவுளுக்கு நாம் எப்படி இந்த விருந்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறோம், ஆண்டவருடைய அடியார்களுக்கு கொடுக்கிறோம், நம்மை தேடி வரும் சொந்தங்களுக்கு கொடுக்கிறோம், ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே விருந்து அப்படின்னா ஒரு வீக்கெண்ட் கலாச்சாரம் இன்றைக்கெல்லாம் வந்துருச்சு. எப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். இன்று இந்த சனி ஞாயிறு அப்படின்னா ஓடி சென்று எங்கேயாவது ஒரு ஹோட்டலில், மற்ற இடங்கள், கேளிக்கை விடுதிகளில் லாவிஷ்டாக பணத்தை தாறுமாறாக செலவு செய்து வீணடித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஹோட்டல்லாம் போகிறோம், ஹோட்டலில் போனால் எவ்வளவு ஆர்டர் பண்ணுறோம், எனக்கு தேவையானது என்ன அதை நான் ஆர்டர் செய்யணும்,
அதை நாம் சொல்லி அதை மட்டும் உண்ண வேண்டும், உண்ணக்கூடாது என்று சொல்ல, ஹோட்டலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல. இன்றைக்கு இந்த வீக்கெண்ட் கலாச்சாரம் நகரங்களில் மட்டுமல்ல, இன்றைக்கி கிராமத்தில் கூட வந்துச்சு. வீட்டில் சமைக்கிறதுல ஹோட்டலுக்கு போவோம், எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுவோம், பாதியை சாப்பிட்டு மீதியை அந்த குப்பையில் கொட்டிவிட்டு வருவோம் என்று சொல்லி அந்த ஒரு நிலை இன்று வந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் போனால் அங்கே டிப்ஸ் அப்படின்னு சொல்லி 100 ரூபாய், அது என்ன என்னுடைய கௌரவத்தின் அடையாளம். அந்த சர்வரோ அந்த பேனரோ வந்து பார்க்கும்போது அப்பா 100 ரூபா வச்சுருக்காங்க, பெரிய பணக்காரராக இருப்பாங்க. அந்த ஹோட்டலை விட்டு வெளியில் வந்து பசியோடு கையை ஏந்தி கொண்டிருக்க ஒரு குழந்தையை பார்த்தாலும், ஒரு முதியவரை ஒரு மூதாட்டியை பார்த்தாலும் முகத்தை திருப்பி கொண்டு வருகிறோமே, இதுதான் என்னுடைய விருந்து உபசரிப்பா, இதுதான் என்னுடைய கிறிஸ்துவ வாழ்வா. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கெல்லாம் விருந்தினர்கள் ஒரு காலத்தில் எல்லா நம்முடைய இந்திய பாரம்பரியத்திலே பார்க்குறோம், குறிப்பாக நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தில் எல்லா வீட்லேயும் திண்ணை இருக்கும். எதற்கு அந்த திண்ணை? எதற்கு? வெளியிலிருந்து வருகிறவர்கள், தூரமாக வருகிறவர்கள், வழிபோக்கர்கள் அதிலே அமர்ந்து இளைப்பார வேண்டும். யார் தெரிகிறாங்களோ இல்லையோ உடனடியாக ஓடி சென்று அவங்களுக்கு தண்ணி கொடுத்து, எப்படிங்க இருக்கிறீங்க, ஏதாவது சாப்பிட்டீங்களா, ஏதாவது உங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்ற அந்த எண்ணங்கள் ஒரு காலத்திலே இருந்தது. இன்றைய நாட்களிலே அந்த வீட்டில் தின்ன அப்படின்றது இன்றைக்கி கிராமங்களில் கூட இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு நம்ம வீட்டுக்கு விருந்தினர்களாம் வராங்களா, ஒரு கேள்விக்குறி. ஐயோ வந்துட்டா, என்னடா அவன் வந்துட்டானே, இவனுக்கு என்ன செய்கிறது, இத்தனை பேர் திபி திபின்னு வந்திருக்கிறாங்களே, இவனுக்கெலாம் எப்படி சோத்தை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு வெறுக்கக்கூடிய ஒரு வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால தாங்க இன்றைக்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை, சமாதானம் இல்லை, ஆசிர்வாதம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை போய்கொண்டு இருக்கிறது. ஒரு புள்ளி விவரத்தை படித்து அதிர்ந்து போனேன். பல நாடுகளில் இருக்கக்கூடிய, குறிப்பாக பணக்கார நாடுகளிலே இருக்கக்கூடிய இந்த செல்ல பிராணிகள், ஒரு நாயாக இருக்கட்டும் அல்லது ஒரு கிளி பூனையாக இருக்கட்டும், இதற்கு செலவு செய்கின்ற அந்த பணத்தை கொடுத்தால் ஏழை நாடுகளாகிய குறிப்பாக ஆப்பிரிக்க அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கிற அந்த குழந்தைகளுக்கு 6 மாதத்துக்கு சாப்பாடு கொடுக்கலாம். இன்றைக்கு ஒரு செல்ல பிராணிக்கு கிடைக்கக்கூடிய அந்த உணவு கூட இன்று சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற நிலை இன்றைக்கு ஒரு சாபத்தின் நிலையாக இருக்கிறது. ஆண்டவர் பாருங்க, தன்னிடம் வந்தவர்களுக்கெல்லாம் கொடுத்தார். அபிரகாம் ஆண்டவர் வந்தபோது விரைவாக ஓடி சென்று அவருக்கு விருந்து படைத்தார், அந்த தன்னுடைய அன்பை காட்டினார். மாத்தா தன்னுடைய அன்பை ஆண்டவருக்கு காட்டினார். சக்கேயு தன்னுடைய அன்பை உபசரிப்பை ஆண்டவருக்கு காட்டினார். இன்று நம்மை தேடி வரும் இந்த நற்கரணி ஆண்டவருக்கு நாம் அபிரகாமை போல அல்லது மாத்தாவை போல விருந்து கொடுக்க தயாராக இருக்கிறோமா? விருந்து கொடுக்கனா வெறும் சாப்பாடோடு மட்டுமல்ல, மாறாக நம்முடைய நேரத்தை கொடுக்க வேண்டும். அதைத்தான் மரியா செய்தார்கள். மரியா ஆண்டவருக்கு தன் நேரத்தை கொடுத்தா, உட்காந்து ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்க நான் கேட்கிறேன், இதுவும் ஒரு விதத்திலே விருந்து உபசரிப்பு தான். பல வீடுகளுக்கு நம்ம மந்திரிக்க போகும்போதும் சரி, அதில் விசிட் பண்ண போகும்போதும் சரி, ஃபாதர் வாங்க ஃபாதர் எங்கள் வீட்டில் ஒரு காஃபி குடிக்கலாம் சாப்பிட்லான்ட்டு 30 மணி நேரம் கையை கட்டி இப்படி உட்காந்துட்டு இருப்போம். உள்ளே போனவங்க கிச்சன் போனவங்க வரவே மாட்டாங்க. இது விருந்து உபசரிப்பா? நிச்சயமாக இல்லைங்க. மாறாக நேரத்தை செலவிட வேண்டும். அன்போடு யாராக இருந்தாலும் தேடி வருகிறவர்களுக்கு நாம் உதவி செய்கின்ற போது அந்த உதவி நமக்கு ஆசிர்வாதமாக மாறும். அதுதான் இன்றைய இறை வார்த்தை சொல்கிறது. எனவே இதோ இந்த நாளிலே ஆண்டவர் தன்னையே நமக்கு விருந்தாக கொடுக்கிறார். அவர்தான் நம்மை உபசரிக்கும் அந்த விருந்தினராக இருக்கிறார். இன்று நம்மை தேடி வரும் அந்த ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய போகிறேன், அல்ல என்னை தேடி வரும் விருந்தினர்களுக்கு, தேவையில் இருப்பவர்களுக்கு நான் கொடுக்கிறேனா? அப்படி கொடுத்தால் அந்த கொடுத்தல், அந்த உபசரிப்பு எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவரே, இதோ தேடி வருகின்ற ஒவ்வொருவரையும் நான் நிறைவாக ஆசீர்வதிக்க எனக்கு அருளை தாரும், நல்ல மனதை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்டு ஜெபிப்போம். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் துய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கண்ணீ மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். யாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார்,
மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய கடவுள் கொடுக்கின்ற கடவுள். பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு நம்முடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் எடுத்து சொல்லி மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் ஒவ்வொருவரும் உம் திருமுன் அமர்ந்து உம் வார்த்தைகளுக்கு செவிமடுக்கவும் தங்களை நாடி வரும் மக்களை கனிவோடும் அன்போடும் நடத்திடும் ஆற்றலை தந்து வழிநடத்தவும் தேவையான அருள் வரங்களை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இயேசுவே, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பித்து ஜெபிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் பிறர் நலனில் அக்கறை கொண்டவர்களாக வாழவும் மக்களுக்கு தேவையான பயனுள்ள திட்டங்களை தீட்டி அவர்களை நல் வழியில் நடத்திடவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சி பணிக்காக தங்களையே முழுவதுமாக அர்ப்பணித்து வாழும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், பணியாளர்கள், நன்கொடையாளர்கள், தன்னார்வலர்கள் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். இவர்கள் ஒவ்வொருவரும் மென்மேலும் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவித்து அவரின் விழுமியங்களை வாழ்வாக்கவும் அவருக்கு சான்று பகரக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்திடவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, உமது பாதத்தில் அமர்ந்து உம் வார்த்தைகளை கேட்பதற்கு ஆவல் கொண்ட மரியாவை போல நாங்களும் உம் வார்த்தைகளை கேட்பதற்கு ஆவல் கொண்டவர்களாகவும், மார்த்தாவை போல பிறருக்கு சேவை புரிவதில் ஆனந்தம் கண்டிடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நம்பிக்கையோடு மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பிள்ளைகளுக்குரிய உரிமையோடும் பாசத்தோடும் எங்களுடைய தேவைகளை எல்லாம் உம்மிடத்தில் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். நீர்தாமே இவற்றையெல்லாம் கொடுத்து அபிரகாமை போல மாத்தாவை போல நாங்களும் பிறருக்கு உதவக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவர்களாக வாழ எங்களுக்கு அருள்தார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஏழை கைம்பெண் அளித்த காணிக்கை போல் எனக்கு இருப்பதெல்லாம் உன் பாதம் வைத்தேன். இறைவா தயவாய் ஏற்றிடுவாய். ஏழை கைம்பெண் அளித்த காணிக்கை போல் என் கவலை எல்லாம் உன் கருத்தில் வைத்தேன். கருணை கிடைக்கட்டுமே, என் கண்ணீரெல்லாம் உன் கரத்தில் தந்தேன். கவலை நீங்கட்டுமே, உன் நன்மையெல்லாம் நான் மாலையாய் தொடுத்து மலரடி படைத்து விட்டேன். இனி எல்லாமே நீதான் இறைவா, என்னை சமர்ப்பணம் செய்துவிட்டேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு வழிகள் உம் திருமகனின் நிலையான ஒரே பலியின் முழுமையாக பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ள உம் அடியாள்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுல்ல எல்லாமல்ல என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடு மட்டுமன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோ. ஏனெனில் உமாவியாரின் முதற்கனிகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன்கள் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீ இயேசுவை சாவி நின்று உயிர்த்தெழச் செய்தே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரமாப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் இந்த இல்லத்தின் பாதுகாவலர் புனித தோமா, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சி என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோ. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருங்க, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவது. நீங்கள் அன்றாடவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதே போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போவனின் செம்மறியிறக்கமையும் உலகின் பாவம் போவனின் செம்மறியே எம்மேலிறக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இதோ இந்த நற்கரணை விருந்திற்கு நம் ஒவ்வொருவரையும் அழைத்து தன்னையே நம் வாழ்வு தரும் வாழ்வு பெறும் உணவாக இந்த நற்கரணிலே தாழ்த்தி நமக்கு கொடுக்க இங்கு வந்திருக்கிறார். இந்த நல்ல தேவனின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும். ஆசை நன்மை காரம் என்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள. நான் தகுதியற்றவன், நான் தகுதியற்றவன், ஆனால் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் நாங்களும் இப்போது இப்போது உமது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம், உமது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும், நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும், எங்கள் தகுதியின்மையை பாராமல், எங்கள் தகுதியின்மையை பாராமல், நீர் எங்கள் உள்ள நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும், எழுந்து வாரும். உம் அன்பிலும் உம் அன்பிலும் அருளிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க, நாங்கள் நிலைத்திருக்க, எம்முள் எழுந்து வாரும், எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக, எங்களை உருமாற்ற வாரும், எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட, தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட, எங்களுக்கு துணை புரிந்திட வாரும், எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலுமிருந்தும், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும், விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும், எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும், எல்லா நலன்களாலும், வளங்களாலும், வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும், எங்களை நிரப்ப வாரும். ஆமென், ஆமென்.
நிறைக்கும் வான மேகங்கள். நீதான் எந்தன் இதயம் பாடும் ஜீவராகங்கள். நீதான் எந்தன் தாகம் தீர்க்கும் வான மேகங்கள். ஜீவனே என் தேவனே, ஜீவனே என் தேவனே, என்னில் உறவாயின்றேவா, நீதான் எந்தன் இதயம் பாடும் ஜீவராகங்கள். நீதான் எந்தன் தாகம் தீர்க்கும் வானமேகங்கள். வந்தால் என் நினைவில் நீ நின்றால் தாகங்கள் தீர்கின்றது, என் சோகங்கள் மறைகின்றது. நெஞ்சில் நீ வந்தால் என் நினைவில் நீ நின்றால் தாகங்கள் தீர்கின்றது, என் சோகங்கள் மறைகின்றது. ஒரு முறை உன்னை பார்த்தால் போதும் போதும், இதயம் பாடும் ஜீவராகங்கள். நீதான் எந்தன் தாகம் தீர்க்கும் வானமேகங்கள். நீதான் எந்தன் இதயம் பாடும் ஜீவராகங்கள். நீதான் எந்தன் தாகம் தீர்க்கும் வானமேகங்கள். ஜீவனே என் தேவனே, என்னில் உறவாயின்றேவா, நீதான் எந்தன் இதயம் பாடும் ஜீவராகங்கள். நீதான் எந்தன் தாகம் தீர்க்கும் வானமேகங்கள். நன்றியுணர்வோடு மன்றாடுவோமாக ஆண்டவரே. விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமே. ஆபிரகாமை போல உபசரித்து வாழும் மக்களாக வாழ சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாயமாதா இணையில்லா தேவமாதா, இடைவிடாசதாயமாதா இணையில்லா தேவமாதா. அவனை தீர்ப்பான், பதமுனை சேர்ப்பான், நிதம் துணை சேர்ப்பானே. இடைவிடாசதாயமாதா இணையில்லா தேவமாதா.
துயர் தன்னை தேற்றிடுவாள், ஆராத மன புண்ணை ஆற்றிடுவாள், அன்னை தீராத துயர் தன்னை தேற்றிடுவாள், மாறாத கொடுமை நீங்காத வறுமை தானாக என்றுமே மாற்றிடுவாள், தானாக என்றுமே மாற்றிடுவாள். இடைவிடாச காயமாரா இணையில்லாதேவமாரா, பவவினை தீர்ப்பாள், பதமுனை சேர்ப்பாள், நிதம் துணை சேர்ப்பாயே, நிதம் துணை சேர்ப்பாயே, நிதம் துணை சேர்ப்பாயே. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.